விஜயோட வாரிசு படமும் அஜித்தோட துணிவு படமும் இந்த பொங்கலுக்கு நேருக்கு நேரா மோத போகுது. அதனால இந்த படம் பத்தின எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே இருக்கு. சரி, துணிவு வாரிசு படத்துக்கு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, விஜயோட அடுத்த படமான தளபதி 67 பத்தி டெய்லி ஒரு அப்டேட் வெளியாகி ரசிகர்களை வெயிட்டிங்லயே வெறியேத்துதுன்னு சொல்லலாம். பெயர் வைக்கப்படாத இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் பத்தின எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சிட்டு இருக்க நிலையில, இந்த படத்துல நடிகை த்ரிஷா விஜயின் மனைவியாக நடிக்க இருப்பதாகவும், கீர்த்தி சுரேஷையும் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு வருது. அதே சமயம் இந்த படத்துல சஞ்சய் தத், யோகி பாபு, மன்சூர் அலிகான், கௌதம் மேனன், பிருத்விராஜ், சமந்தா, அர்ஜுன், மிஸ்கின்னு ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாளமே நடிக்க இருப்பதா தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதே போல கைதி, மாஸ்டர், விக்ரம் உள்ளிட்ட படங்கள்ல இணை கதையாசிரியராக பணியாற்றிய ரத்னகுமார் இந்த படத்திலையும் லோகேஷுடன் இணைந்து பணியாற்றுகிறாரு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் கூட இருக்கு. அப்படின்ற மாதிரி இந்த படத்துல இப்போ நடிகர் விஷால நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்குதான். சீக்கிரமே அது பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு கூட சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி சில சுவாரஸ்ய தகவல்களை இணையதளம் வெளியிட்டிருந்தது. அந்த தகவல் படி தளபதி 67 அழைக்கப்படுற இந்த படத்துல நடிகர் விஜய் 40களில் வர்ற கேங்ஸ்டர் வேடத்துல வராராம். பிளாஷ்பேக்ல வர்ற காட்சிகள்ல இளம் வயது விஜயையும் பார்க்கலான்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல லோகி மல்டிவர்ஸ்ல இந்த தளபதி 67 திரைப்படமும் பயங்கரமா பேசப்படும்னு நம்பலாம்.